இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் மாதம் 10,000-60,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு இன்கம் பத்தலைன்னா இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா, கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் என்னென்ன பண்ணணுமோ அந்த குரூப்பில் அவங்க உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து கடன் வந்து வாங்கலாம். ஸோ அதை பற்றினா ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இந்தியாவிலோட பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பல்வேறு அறிவிப்புகளை வந்து சமீப காலமாக வந்து வெளியிட்டு தான் வராங்க. இப்போ இந்த கொரோனாவோட 2ம் அலை காரணமாக வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு தனிநபர் கடன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த தனிநபர் கடன் பேர் பார்த்திங்கன்னா கவாச் தனிநபர் கடன். இதை வந்து எப்படி பெறலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த 2021 ஏப்ரல் 1ம் தேதிக்கு மேலே வந்து யாரெல்லாம் வந்து இந்த கொரோனாவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த லோனை வந்து வழங்குறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து. இதை வந்து வாங்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த கொரோனா நேர்மறை சான்றிதழ், அதாவது கொரோனா உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து காமிச்சு வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்கில் வந்து இந்த கவாச் தனிநபர் கடனை வந்து வாங்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த கடன் மதிப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 25,000 அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் வந்து கடன் வந்து வாங்கலாம் இந்த கவாச் தனிநபர் கடனில் வந்து. இந்த கடனுக்கான வட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுக்கு 8.5% வந்து வட்டி வந்து வசூல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கடனுக்கான திருப்பி செலுத்தும் கால அளவுகள்னு பார்த்தீங்கன்னா 60 மாதங்கள் நமக்கு வந்து தராங்க. மேலும் வந்து இந்த கடனை வந்து நம்ம வாங்கின நாள்லேருந்து 3 மாதம் கழிச்சே வந்து திருப்பி செலுத்தினா போதுமா. இந்த கடனுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பென்ஷன் பர்சனாக இருக்கலாம், இருந்தால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட வந்து இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் இந்த கவாச் தனிநபர் கடனுக்கு வந்து சந்தேகம் வேறு எதுவும் விவரங்களுக்கு வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து அழைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1800-11-22-11 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.